ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தனநாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நீட் 2021க்கான அனவுன்ஸ்மெண்ட், அப்ளிகேஷன் டேட் அண்ட் எக்ஸாம் டேட் எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். அதற்கான அஃபிஷியல் ரீசன்ட் அப்டேட் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இந்தியா டிவி டிஜிட்டலுக்கு கொடுத்த பேட்டியில் என்டிஏ டைரக்டர் ஜெனரல் பினித் ஜோஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட் ஃபார் நீட் 2021 வில் பி அனவுன்ஸ்ட் ஆன் பிப்ரவரி கடைசி வாரம் இல்லைனா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் நமக்கு நீட் 2021க்கான அப்ளிகேஷன் டேட், எக்ஸாம் டேட் எல்லாமே சொல்லிடுவாங்க அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு இனிமேல் இதில் குழப்பம் தேவையில்லை. அண்ட் ஏன் இவ்வளோ டிலே, எதனால் இந்த ப்ராப்ளம்? இந்நேரம் நீங்கள் வந்து ஜேஇக்கு மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஏன் நீட் 2021க்கு மட்டும் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல? இந்த டிலேக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, 28 போர்ட்ஸ் இந்தியா ஃபுல்லாக, இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் போர்டு மாதிரி, கேரளா, கர்நாடகா, டெல்லி, மகாராஷ்டிரான்னு ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒரு போர்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த போர்டு எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த டேட் டெசிஷன் பண்ணுறதுல. அண்ட் 2 மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி அண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரி அண்ட் என்டிஏ. ஸோ இத்தனை அமைப்புகள் சேர்ந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த வித பாதிப்பும் வரக்கூடாது, நீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸாமினேஷனாக பார்க்கப்படுது. காரணம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷ் கோர்சஸ்க்கு நீட் வச்சு தானே நமக்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க. அதனால நம்ம வந்து இந்த நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தாத, அவங்களுக்கு இப்போ 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட போர்டு எக்ஸாமோட கிளாஷ் ஆகாத, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்ஸாக்டாக கரெக்டான ஒரு டேட்டில் நம்ம வைக்கணும். அண்ட் ஒன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா அதில் எந்த சேஞ்சும் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் 100% நமக்கு நீட் 2021க்கான எக்ஸாம் டேட் அண்ட் அப்ளிகேஷன் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு தடவையாக எக்ஸாமா, ரெண்டு தடவை எக்ஸாமா அப்படிங்கிறதும் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டு தடவை எக்ஸாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி மே மந்த் அண்ட் ஜூலை மந்தில் எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது டென்டேட்டிவ் மந்த் தான், எக்ஸாக்ட் மந்த் கிடையாது. எல்லாமே நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு பிப்ரவரி லாஸ்ட் வீக் ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ், நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. எனி அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் நம்ம சேனலில் உங்களுக்காக கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட் வித் அவர் சேனல். தேங்க்யூ.